வணக்கம். இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 minute சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே வந்து June 30th, ஸோ ப்ரீவியஸ் டே June 29th வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து ஒரு 3:30க்கு செல் கால் வந்தபடி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பைரி டே. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:18 ஆகுது. ஆக்சுவலி இன்றைக்கி ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லைவ் மார்க்கெட் ரெக்கார்ட் பண்ணுறதுல ஒரு எரர் வந்துருச்சு. ஸோ அதனால் நமக்கு ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு செல் கால் போயிட்டுருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ அந்த பைக்காலையும் வந்து என்ன நடந்துச்சுன்றதை ஷோ பண்ணுறோம். இப்போதைக்கு இந்த செல் கால் பார்க்கலாம். ஏன்னா இந்த செல் கால் லைவ்ல போய்கிட்டு இருக்கு. இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல் அட் 33,419 அப்படின்னு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. கீழே இருக்க 2 ரெட் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த சார்ட்டில் எவ்ரிடே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் கிடைக்கும்போது கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணும். டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷோ பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் நாங்கள் வந்து காட்டுறோம். இது இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலி காலையிலே ஒரு பைக்கால் வந்துருச்சு. இது எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த பைக்காலையும் காட்டுறோம். இப்போதைக்கு இந்த செல் கால் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒன்று டார்கெட் இல்லாட்டி ஸ்டாப் லாஸ் ஏதாச்சும் ஒரு சைட் போகுதான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு 80% ஆல்ரெடி அச்சீவ் ஆயிருக்கு டார்கெட். ஸோ அந்த மொமெண்டம் அப்படியே கண்டினியூ ஆகிறது அதிக சான்சஸ் இருக்குது. அப்படியே கண்டினியூ ஆகுதான்றதையும் பார்த்துடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் 1 கிட்ட தான் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு. டார்கெட் 1 33,335, ஒரு 84 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது என்ட்ரி பாயிண்ட்லேருந்து. ஸோ அது அப்படியே அச்சீவ் பண்ணுதான்றதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த சார்ட் ரொம்ப சிம்பிள் தான். எவ்ரிடே வந்து கேண்டிஸ்டிக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணும். அந்த பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கும். பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நமக்கு கால்ஸை இமீடியட்டாக ஜென்ரேட் பண்ணும். பை ட்ரெண்ட், பை கால்னா கிரீன் கலர் கேண்டில், இப்போ நமக்கு செல் ட்ரெண்ட், அதனால தான் ரெட் கலரில் கேண்டில் வந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 1 minute அந்த செல்லிங் என்ட்ரியில் ட்ரேடிங் போனாலும் செகண்ட் மினிட்லேருந்து டவுன் சைட் ஒரு 5 minutes 5 கேண்டிலில் பாருங்கள் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. மார்னிங்கில் மார்க்கெட் ஓப்பன் ஆன 2 minutesல பார்த்தீங்கன்னா நமக்கு பை கால் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோசிங் வீடியோனுடைய ஓப்பனிங்லேயே ஷோ பண்ணோன்னா செல் கால் வந்தபடி க்ளோஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் வந்து நல்ல மார்க்கெட் மேலே ரைஸ் ஆயிருக்கு. அப்பர் சைட் பிரேக் அவுட் 2 minutesல, அதனால பையிங் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 33,372 தான் என்ட்ரி பாயிண்ட். அங்கேருந்து ஒரு ஃபஸ்ட் டாரட்டை 4 minutes ஆஃப் ட்ரேடிங்கில் பிரேக் அவுட் 84 பாயிண்ட். அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் புல்லிஷ் ட்ரெண்ட். செகண்ட் டாரட்டும் பிரேக் அவுட் 33,660 வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷ் மொமெண்டம். ஆஃப்டர் 10 o'clock வரைக்கும் நல்ல மார்க்கெட் ஒரு புல்லிஷில் மார்க்கெட் ஏறிட்டே இருந்திருக்கு. ஆஃப்டர் 10 o'clock மார்க்கெட் டவுன் சைட் கண்டினியூஷனில் 10:15 வரைக்கும் பிரேக் அவுட் கிடைக்கல. ஆஃப்டர் 10:15 பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட்டில் நமக்கு செல் ட்ரெண்ட். ஸோ செல் ட்ரெண்ட் என்ன நடந்துச்சுன்றதை லைவ்லேயே நாங்கள் ஷோ பண்ணோம் தான். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்பைரி டேயில் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ், பை கால் அண்ட் செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரியும்னா நம்ம எப்பயுமே கால் ஜெனரேட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நம்ம லைவில் அந்த கேண்டில் எப்படி மூவ் பண்ணுச்சு, எப்படி அச்சீவ் பண்ணுச்சுன்றதை காட்டுவோம். இன்றைக்கி ரெக்கார்டிங்கில் ஒரு எரர். ஸோ அதனால தான் வந்து ஷோ பண்ண முடியல. இருந்தாலும் கால் என்ன அப்படின்றதையும் நாங்கள் காட்டிட்டோம். ஸோ இந்த 2 கால் வந்து நமக்கு இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட்லேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த டூல் வேணும், லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு தெரியுது, பட் ஆனால் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறையா ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த டூலை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூலை திறந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ ட்ரெண்டு வந்து க்ரீன் கலர் கேண்டில் போயிட்டுருக்கு, ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது, நம்ம பை பண்ணலாம், நம்ம ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் தான் சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரிலேயும் கன்ஃபியூஷன் இருந்தாலும் இந்த சார்ட்டில் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் என்ன வருதோ அதையும் நீங்கள் என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம். இல்லை கால் ஆப்ஷன்னா கால் ஆப்ஷன் எடுத்து பை பண்ணியும் ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.